వెల్కమ్ టు అముదుం నలము. தீபாவளிக்கு மெயின் பலகாரமாக இந்த முறுக்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம பண்ணிடுவோம். எல்லாரும் ஒவ்வொரு வகையாக முறுக்கு செய்வோம். இன்றைக்கி அமுதம் நிலமில் ரெண்டு வகையான முறுக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு அரைச்சது, ஒரு கிலோ ஒரு கிலோன்னு ரெண்டு மாவு தனித்தனியாக வச்சுருக்கேன், கால் கிலோ உளுந்த மாவு, 100 கிராம் பட்டர், 1/2 கிலோ பொட்டுக்கடலை மாவு, 100 கிராம் பட்டர், கொஞ்சம் எள்ளு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்ருக்கோம். இந்த முறுக்கு மாவில் இதை ஊற்றுறதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த அரிசி மாவை சேர்த்து கலந்துக்கலாம், பட்டர் கூட சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 கிலோ உளுந்த மாவையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தேவையான அளவு எள்ளு சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க பெருங்காய தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு பெருங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பத்துக்கேற்ப சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பை தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சிடலாம், முறுக்கு மாவை பிசைஞ்சிடலாம். இதே மாதிரியே உளுந்த மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இதே மெத்தடில் பண்ணணும். உளுந்த மாவு சேர்த்து பண்ணுற முறுக்கு ரொம்ப கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பண்ணுற முறுக்கு வாயில் போட்டதும் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறுக்கு மாதிரி இருக்கும். ரெண்டு முறுக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு பண்ணியிருப்பீங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் தீபாவளிக்கு நாங்கள் பண்ணுற முறுக்கு. முறுக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் இரும்பு சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது சுத்தமான கடலெண்ணெய், வீட்டிலேயே ஆட்டினது. இப்போ முறுக்கு புளியில் கட்டையில் முறுக்கு மாவை வச்சு இந்த முறுக்கெல்லாம் புளிஞ்சு எடுக்கலாம். ஒரு 7-8 முறுக்கு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் சேர்த்து முறுக்கு சுட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சட்டியில் எவ்வளோ முறுக்கு போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கை புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ 7-8 முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் இந்த கொதிச்சுட்ருக்க எண்ணெயில் சேர்த்து முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். அதே மாதிரியே எல்லா முறுக்கையும் புழிஞ்சு எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து கூட இஞ்சியை நல்லா அரைச்சிட்டு இஞ்சி தண்ணியை தான் முறுக்கில் சேர்த்து முறுக்கு செய்வாங்களாம். அதை இன்னொரு ப்ளாகில் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். அவ்வளோதான்.
சுவையான தீபாவளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு, அதை உடனே பார்க்கணும்னா பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.